தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பதவி விலகுமாறு கடும் அழுத்தம். குறைந்த விலையில் எரிவாயுவை இறக்குமதி செய்ய புதிய நிறுவனம் தெரிவு. பிரதமரை பதவியிலிருந்து நீக்க முடியாது. மருந்துகளின் விலை அதிகரிப்பு. கொழும்பில் நாளை வன்முறைகள் வெடிக்கும் அபாயம். மின்சார கட்டணம் அதிகரிப்பது தொடர்பில் வெளியான தகவல். அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்களின் விடயதானங்களில் திருத்தங்கள். அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு. மே தினம் ரமலான் பண்டிகை காலங்களில் மின் துண்டிப்பு இல்லை. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு. சீமந்து விலையேற்றத்தினால் தம்பதியினர் செய்த தவறான செயல். நாட்டின் நிலைமை குறித்து ஜிஎல் பீரிஸ் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு விளக்கம். பெண்களின் கடும் எதிர்ப்பால் திரும்பிய பிள்ளையாட். இனி விரிவான செய்திகள். பிரதமர் மகிந்த ராஜபக்சே நாரகன்பிட்டி அபயராம விகாரைக்கு சென்று முறுத்தட்டுவே ஆனந்த தேரரை சந்தித்துள்ளார். பிரதமர் மற்றும் அமைச்சரவை ராஜினாமா செய்யுமாறு ஆளும் கட்சியின் உறுப்பினர்கள் பலர் கோரிக்கை விடுத்துள்ள நிலையிலேயே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்த ஆனந்த தேரர், இந்த கலந்துரையாடல் ஒன்றும் புதிதல்ல எனவும், பிரதமர் அபயராம விகாரைக்கு வலிமையாக வருகை தருபவர் எனவும் தெரிவித்தார். அவர் ஒரு நன்றியுள்ள தலைவர் என்று ஆனந்த தேரர் மேலும் தெரிவித்துள்ளார். குறைந்த விலையில் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்காக நிறுவனம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். அதன்படி தாய்லாந்தின் ஷியாம் கேஸ் என்ற நிறுவனமே இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், கடந்த இரு ஆண்டுகளில் எரிவாயுவை இறக்குமதி செய்யும் நிறுவனமானது மெட்ரிக் டன் ஒன்றுக்கு அறிவிட்ட தொகையை விட $9 குறைவாக புதிய நிறுவனத்திடமிருந்து எரிவாயுவை பெற முடியும். கடந்த 2 ஆண்டுகளாக ஓமானிலிருந்து நாட்டுக்கு எரிவாயு இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. எனினும் குறித்த நிறுவனத்துடனான ஒப்பந்தம் இந்த மாதத்துடன் நிறைவடைகிறது. இதற்கமைய அடுத்த மாதம் முதல் 2 ஆண்டுகளுக்கு எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்காக விலை மனு கோரப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். சகலரையும் ஒன்றிணைத்து அரசாங்கத்தை அமைக்க தயார் எனவும், ஆனால் பிரதமரை பதவியில் இருந்து நீக்க முடியாது எனவும், அவ்வாறு செய்வது நாட்டை சீர்குலைத்து பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். 11 சுயேட்சை கட்சிகளுடன் நேற்று ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பிரதமரை நீக்கினால் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய சர்வதேச உதவிகள் கிடைக்காமல் போகும் அபாயம் காணப்படுவதாக ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு அது எப்படி இருக்க வேண்டும், அதன் உள்ளடக்கம் என்ன, அமைச்சர்கள் யார் போன்ற ஒட்டுமொத்த திட்டத்தையும் தன்னிடம் முன்வைக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். எவ்வாறாயினும் பிரதமரையும் அரசாங்கத்தையும் மாற்றி சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மைத்ரிபால சிறிசேன, விமல் வீரவன்ச, விஜயதாச ராஜபக்ச ஆகியோரிடம் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டினர். ஒன்றிணைத்து அரசாங்கத்தை அமைப்பது பிரச்சினை அல்ல எனினும், பிரதமரை பதவி நீக்கம் செய்வது தொடர்பில் பாரிய பிரச்சினைகள் காணப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய நிதி நிலைமை குறித்து விளக்கமளிக்க ஜனாதிபதி நிதியமைச்சர் அலி சப்ரியையும் அளித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் கடுமையான நிதி நெருக்கடி குறித்தும் விரிவாக நிதி அமைச்சர் அலி சப்ரி பேசினார். எதிர்காலத்தில் நாடு இன்னும் கடுமையான பொருளாதார விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவும் அவர் கூறினார். எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவிகளை பெற்ற சுரேன் ராகவன் மற்றும் சாந்த பண்டார் ஆகியோரின் அமைச்சுக்களையாவது நீக்குமாறு தயாஸ்ரீ ஜெயசேகர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார். எனினும் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள ஜனாதிபதி, அவ்வாறு செய்வது தனது நம்பகத்தன்மைக்கு குந்தகம் விளைவிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். 60% மருந்துகளின் விலையை 40% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுகாதார அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜாயசுமன் விஷேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதன்படி 500 mg பாராசிட்டமோல் மாத்திரையின் விலை 4.46 ரூபாய் பதிவாகியுள்ளது. அத்துடன் இன்சுலின் சொல்யூபல் ஹியூமன் ஊசி மருந்தின் விலை 2702 ரூபாய் 41% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
கொழும்பில் நடைபெறவுள்ள மே தின கூட்டங்களுக்கு முன்னதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் ஆர்ப்பாட்ட எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மே முதலாம் தேதியான நாளை கொழும்பிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பல ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தூதரகம் தெரிவித்தது. இந்த ஆர்ப்பாட்டங்கள் கொழும்பிற்கு பயணித்தல், கொழும்பிலிருந்து பயணித்தல், கொழும்பிற்குள் பயணித்தல் போன்ற அனைத்தையும் ஏனைய பயணங்களை மிகவும் கடினமாக்கும் என அறிவிக்கப்பட்டது. அத்துடன் நாள் முழுவதும் வீதி மூடல் மற்றும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் என தூதரகம் தெரிவித்துள்ளது. சில ஆர்ப்பாட்டங்கள் பற்றி அமெரிக்க தூதரகம் அறிந்திருப்பதாகவும் ஆனால் இலங்கை முழுவதும் மேலதிக போராட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. நாளைய தினம் கொழும்பின் பல பகுதிகளில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் அமெரிக்க தூதரகம் பட்டியல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்பது தமது நிலைப்பாடாகும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக மின்சார கட்டணம் திருத்தப்படாத நிலையில் தற்போது அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கான ஆரம்பகட்ட பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கட்டணம் உயர்த்தப்பட்டால் பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். மின்சார சபையின் வருமானம் செலவினை அடிப்படையாக கொண்டே மின் கட்டணம் அதிகரிக்கப்படும். மின் கட்டணம் மதிப்பீடு செய்த பின்னர் அரசாங்கத்திடம் அது சமர்ப்பிக்கப்படும். அரசாங்கம் ஆராய்ந்த பின்னர் மக்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பின்னரே அதிகரிக்கப்படும். எனினும் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களின் விடயதானங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானிகள் தொடர்பான முழுமையான விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. நாட்டில் ஏ முதல் டபிள்யூ ஆகிய வரையான வலையங்களில் இன்றைய தினம் 3 மணி நேரமும் 20 நிமிடங்களும் மின் சுழற்சி முறையில் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரையான காலப்பகுதியினுள் 2 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. அத்துடன் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் 1 மணி நேரமும் 20 நிமிடங்களும் மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. கொழும்பு நகர பகுதிகளில் காலை 6 மணி முதல் 9 மணி வரையான மணி நேரங்களுக்கு 3 மணி நேரங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. இதேவேளை நாளையும் எதிர்வரும் 3ஆம் தேதியும் நாட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக் தெரிவித்துள்ளார். மே தின மற்றும் ரமலான் பண்டிகை காரணமாக குறித்த தினங்களில் மின்சாரத்தை துண்டிக்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் எதிர்வரும் 2ஆம் மற்றும் 4ஆம் தேதிகளில் ஏ முதல் டபிள்யூ ஆகிய வரையான வலையங்களில் 3 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதன்படி குறித்த வலையங்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரையான காலப்பகுதியில் 2 மணி நேரம் சுழற்சி முறையில் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. ஹரண பிரதேசத்தில் பெண்ணிடம் தங்க நகையை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதேவேளை தங்க நகையை அடகு வைத்த சந்தேக நபரின் மனைவியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹரண ஸ்ரீபாலி பல்கலைக்கழக வீதியில் பெண் ஒருவரின் தங்க நகையை சந்தேக நபர் பறித்துச் சென்றுள்ளார். பின்னர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்ட ஹரண போலீசார் கொள்ளை சம்பவம் அருகில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்ததை கண்டுபிடித்தனர். போலீசாரின் விசாரணையின் போது தான் மேசன் வேலையில் ஈடுபட்டு வருவதாக சந்தேக நபர் தெரிவித்திருந்தார். நாட்டில் நிலவும் நிலைமை, அரசியல் மற்றும் பொருளாதார சவால்களை அரசியல் சாசனத்திற்கு அமைவாக எதிர்கொள்வதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு வெளிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் விளக்கம் அளித்துள்ளார். வெளிவகார அமைச்சர் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்த அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தில் அண்மைக்காலமாக மேற்கொள்ளப்பட்ட கணிசமான திருத்தங்கள் மற்றும் பயங்கரவாதத்தின் சமகால பரிமாணங்களுக்கு ஏற்ப அதனை கொண்டு வருவதற்கு விரிவான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை உருவாக்க நடவடிக்கை குறித்து வெளிவகார அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை ஜனாதிபதி நடத்திய சந்திப்பு மற்றும் நிலம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதிகளின் பிரச்சினைகள் உட்பட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களை பாதிக்கும் சில பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பு வாகரையில் ராஜாங்க அமைச்சர் சிவனேஷத்துறை சந்திரகாந்தன் கலந்து கொண்ட நிகழ்வில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வாகரையில் ராஜாங்க அமைச்சர் சிவனேஷத்துறை சந்திரகாந்தன் தலைமையில் மீன் வளர்ப்பு திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் 80 பயனாளிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன்போது அங்கு கூடியிருந்த கிராம மக்கள் திட்டத்திற்கு தங்களது கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்ததுடன் பெண்கள் கடுமையாக தமது எதிர்ப்பினை வெளியிட்டனர். இதன் காரணமாக கூட்டத்திலிருந்து சிவனேஷத்துறை சந்திரகாந்தன் அவசரமாக வெளியேறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.